மழை வெள்ளம் சூழ்ந்துள்ள குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வருவதே மாநில அரசின் முதல் பணி என்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாநகரின் பல்வேறு பகுதிகளை ஆய்வு செய்த அமைச்சர் முத்தம்மாள் காலனி பகுதியில் பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறினார். மழை வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்புகளில் தங்கியிருக்கும் பொதுமக்களுக்கு உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு தெரிவித்தார். ரெஸ்கியூ ஆபீசர் எல்லா பக்கமும் உள்ள போய் காலையில அனுப்பிச்சிட்டான். எல்லா ஏரியாவும் இந்த மாதிரி போட் வேணுங்கிற இடத்துல எம்பி வந்து அந்த சிவகுண்டம் போயிட்டாங்க. இன்னும் அனிதாவை எங்களால் கான்டாக்ட் பண்ண முடியல, ஃபோனு கான்டாக்ட் பண்ண முடியல. அதுக்கடையில் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் வராரு, அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் நலத்திட்ட உதவிகள் வழங்க இருக்கிறார். நாங்களும் ஏரியா பூரா போகிற ஃபோனு கிடச்சிது, எல்லா இடத்துக்கும் போயிடுவோம். மொதல் இப்போ வேலை அவங்கள எடுத்து கொண்டு வரும் சாப்பாடு கொடுக்கறது தான் எங்கள் வேலை. அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஏரியாவிலேருந்து சாப்பாடு கொடுத்து நம்ம டிப்டி கமிஷனரை சொல்லி அவங்களுக்கு ஃபோனில் சொல்லி எந்தெந்த ஏரியாவுக்கு வேணுமோ அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். சாப்பாடு வர வர கொடுத்துக்கிட்டு இருக்கான். மாநில நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு டிராக்டரில் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவுப் பொட்டலங்களை வழங்கினாா்.